நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஊக்கண்டு ஃபிஷிங் வீடியோ சேனலு. பாருங்கள், இந்திய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அண்ணங்க வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து நல்லா ஒரு சின்ன ஏரி மீடியமான ஏரியில் வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மட்டும்தாங்க அவங்களுக்கு இன்றைக்கி நல்லா வேட்டையாக இருந்தது. இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கூடு போட்டு ஷர்ட்டு போட்டு டிஷர்ட்டு போட்டு வேறு பாருங்கள். இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சாங்க. இப்போது ஒரு மீன் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள், ஒரு நிறைய மீன் பிடிச்சாங்க. ஆனால் இன்னொரு அண்ணன் இருக்கார் பாருங்கள், அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டபுள் மீன்லாம் நிறைய பிடிச்சாருங்க. ஒரு இதுலேயே ரெண்டு மீன், அதாவது ஒரு தூண்டியில் பிடிச்சனா ரெண்டு மீன் அந்த மீன்லாம் பிடிச்சாருங்க பாருங்கள். ஒரு மீன் பிடிச்சாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருந்தாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸுக்காக வந்தாங்க, ரெண்டாவது வீட்டுக்கு மீன் எடுத்து மாட்டாங்க வந்தாங்க, ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இவங்க சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக அந்த மீன் பிடிக்கிறாங்க. நான் நினச்சேன் மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கும் கண்டலாம், ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் உண்மையிலே ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தூண்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வளைச்சி ஆற்றுல கிடையில நல்லா அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ரெகுலராக மீன் பிடிக்க போகிறவங்க தான் இப்படி செஞ்சுருப்பாங்க. எனக்காச்சும் ஒரு தடவை மீன் பிடிக்க போகிறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக நல்லா ஹூக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட தூண்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டுச்சுன்னா கப்புன்னு ஹூக் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் ஆகுது. அப்படி தான் ரெண்டு பேருமே தூண்டில் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கேஜி கிட்ட பிடிச்சிட்டாங்க மீன் ரெண்டு பேருமே. ரொம்ப ஸ்டைலாக அந்த அண்ணன் பாருங்க, ரொம்ப ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பிடிச்சிருந்தாரு, அந்த வெள்ளை ஷர்ட்டை போட்டிருக்காருனா. ஆனால் இவர் தான் டிஷர்ட் கூட ரொம்ப ஆக்ஷன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஆக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணார். இடையில இடையில் சும்மா ஸ்மோக்கிங் ரஜினி மாதிரி சும்மா ஜாலியாக ஸ்மோக் பண்ணார். அதே ஒரு ஸ்டைலாக இருந்தது அவர்கிட்ட. ஏன்னா ரெண்டு கையில் தூண்டி பிடிக்கிறாங்கனா அப்படியே ஒரு கையில் அப்படியே வாயில் மட்டுமே சிக்கி பீடி வச்சுக்கின்னு ஸ்டைலில் பிடிச்சிருந்தாரு, ஹாப்பியாக இருந்தாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊக்கன் ஃபிஷிங் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் போடுவோம். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான ஒரு சுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ் பண்ணி பாருங்கள், ஃபிஷிங் போய் பாருங்கள், அது எந்தளவுக்கு இனிமையான ஒரு மூமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க அண்ணன் பாருங்க, நிறைய மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிடிச்சிருக்காங்க அண்ணன். இந்த அண்ணன் அந்த டிஷர்ட் போட்டுங்க அண்ணன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த மீன்லாம் பிடிச்சி 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 கீழே போட்டுறாருங்க, கீழே தரையிலே போட்டுறாரு. அது மொன்னு துளியும் கிடைக்கும். அந்த அண்ணன் கரெக்டாக பிஷு மாட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் அழகாக என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஒரு மீன் பிடிச்சா நினைக்கிறேன் மிஸ் ஆகிடுச்சு, இருக்கு மிஸ் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு மீன் பிடிப்பார், நல்லா சைஸான மீன் அது. அது என்ன பேட் லக்காக என்னன்னு தெரில, அந்த அண்ணனுக்கு ஒயிட் ஷர்ட் அண்ணனுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நல்லா கிடைக்குது, அப்படி விட்டு விட்டு கிடைக்கிது, நல்லா கிடைக்குது விட்டு விட்டு கிடைக்குது அப்படின்ச்சு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இவருக்கும் நல்லா ஹூக் பண்ணுறாரு. என்ன செய்ய மாட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் நிதானமாக அந்த ஒரு மீன் ஹூக் பண்ணிட்டார் பாருங்கள். இதளவுக்கு ஓரளவுக்கு சைஸான மீன் பாருங்க, பெரிய சைஸ் மீடியம் சைஸ் அப்புறம் இந்தளவுக்கு ஒரு ஸ்டைல் சைஸான மீன். சன்ரைஸில் இருக்காங்க ரெண்டு பேருமே. அதில் அந்த அண்ணம்மா டிஷர்ட் போட்டுக்கணும்னா கொஞ்சம் நேரில் இருந்தார், அவர் சன்ரைஸில் இருந்தார். சரிங்க, நம்ம சொல்ல வந்ததே மறந்துட்டு போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது எந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லதோ அதுபோல் ஃபிஷிங் பண்ணுறது கூட நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது, மைண்டுக்கு நல்லது. கொஞ்சம்